அதிகாரிகளும் மருத்துவர் போன்றவர்களெல்லாம் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக நம்முடைய சென்னி சண்முகம் ஐயா அவர்கள் இந்த விழாவிலே நம்முடைய மேலாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா அவர்களை கலந்து கொள்ள செய்ய வேண்டும் என்ற ஆசை, மிகப்பெரிய ஆசை அது. ஐயா என்னோடு கலந்து கொண்டார்கள். ஐயா இந்த மாதிரி அப்துல் கலாமை கூப்பிட்றோம்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், டிஐஜி வேணும், போலீஸ் பாதுகாப்பு வேணும், அதுக்கு கொஞ்சம் நாள் வேணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆமாம், அதுக்கு போதிய நாள் இல்லை, அதனால் இதை சிறப்பான முறையிலே இருக்கின்ற சான்றோர்களை வைத்துக் கொண்டு செய்யலாம் என்று சொன்னார்கள். அந்த வகையிலே இந்த விழாவானது காலையிலிருந்து சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. இந்த விழாவிலே புகழஞ்சி செல்வதற்காக நம்முடைய வடலூர் தெய்வ நிலையத்தினுடைய பொறுப்பாளர் அருட்செல்வருடைய கனவினையெல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற நம்முடைய மதிப்புக்குரிய டாக்டர் ஈரா செல்வராஜ் ஐயா அவர்களே மற்றும் இமய ஜோதி சுவாமி ஞானானந்தா அவர்கள், அவர்களை பற்றி நான் குறிப்பிட வேண்டும். 2003 அவருடைய தலைமையிலே அருட்செல்வரோடு நாங்கள் எல்லாம் இமயமலை யாத்திரைக்கு சென்றிருந்தோம். பத்ரிநாத் பகுதியிலே கிட்டத்தட்ட ஒரு அதை பற்றி அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு 2000 வீரத்தில் உள்ள ஒரு பெரிய மலையின் மீது அருட்செல்வரையா அவர்கள் தீபம் ஏற்றவர்களுடைய ஒரு விழா. அந்த விழாவிலே கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. அவர்கள் மிக அவர் பாண்டிச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்தவர் ஞானநாத சுவாமி அவர்கள். அவருடைய ஆற்றலை நேரில் கண்டதற்கு ஒரே ஒரு சின்ன சம்பவத்தை உங்களுடைய சொல்ல வேண்டும் என்று விளையுங்கள். பத்ரிநாத்திலேயே வழிபட்டு கொண்டு அருட்செல்வரையா வந்தார்கள். வந்து வழிபட்டு கொண்டு அவர்கள் திரும்பிவிட்டார்கள். அதற்கு பிறகு நாங்கள் எங்கள் பயணத்தை தொடர்ந்தோம். வியாசர் குகை என்ற ஒரு இடம், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கங்கையானது பிரவாகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு யானை விழுந்ததுன்னா அடுத்த 5 அது 15 கிலோமீட்டருக்கு அந்தப்புறம் போயிடும். அவ்வளவு வேகமான ஒரு நதி. அந்த நதிக்கரை ஓரத்திலே நிறைய கூழாங்கற்கள் எல்லாம் இருக்கு. சிவலிங்க வடிவத்திலே நிறைய இந்த பானலிங்கம் மாதிரி நிறைய இருக்கு. நாங்கள் போன ஒரு 52 அவரோடு போனோம். அங்கே போய் இந்த லிங்கங்களை எல்லாம் பொறுக்க ஆரம்பித்தோம். அதில் ஒரு அன்பர் ஒருத்தர் ஆர்வத்தின் காரணமாக காலை கொஞ்சம் உள்ள வச்சு ஒரு கல் எடுக்க போனார். அடுத்த நிமிடம் அவர் எடுத்து போயிடுச்சு. அடுத்த வினாடி தன்னுடைய உடையோடு பையில பாக்கெட்ல பணம் வச்சிருக்காரு, அதோடு எட்டி குச்சார் நம்முடைய ஞானானந்த சுவாமிகள். ஏன்னா அவர் அந்த பரதவ நிலையில பரதவருடைய குடியில் பிறந்ததுனால செம்படவருடைய இனத்தினால் அவருக்கு அந்த நீங்கள் தெரியும். அதை பத்தி சரி, அந்த நேரத்திலேங்க உடனே எட்டி குதிச்சிட்டாருங்க. எட்டி குதிச்சு அவரை அப்படியே அள்ளி கொண்டு வர்றாரு மேட்டுக்கு. இல்லைன்னா அடுத்த நிமிடம் நாங்கள் 52 ஒரு ஆள் குறைஞ்சிருப்போம். அவ்வளோ ஒரு ஆற்றலை நேரிலே கண்ணால் கண்டோம். அவரை போய் பின்னால் பிடிச்சி எடுத்துட்டு வந்தார். முன்னால் போய் எடுத்திருந்தாருன்னு அவர் கழித்தாய் பிடிச்சி இவரையும் கொண்டு போயிருப்பார். ஆனால் பின்னால் பிடிச்சி எடுத்து கொண்டது அந்த கடைசியார் அந்த அற்புதத்தை கண்டோம். மிகச்சிறந்திய சக்தி வாய்ந்தவர், எங்களுக்கெல்லாம் ஆசி வழங்கினாருன்னு அந்த துரியும் வரும். எப்படி ஆற்றினை துரியத்தையெல்லாம் நம்முடைய வேதாதிரி மகரிஷிகள் நம்மை போன்ற பாமரர்களுக்கெல்லாம் உணர்த்தினார்களோ அது போன்று ஐயா அவருடைய தலைமையில் கையச்சாரணும் அவருடைய சக்தி கிடைக்கும். அந்த அளவுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் எங்களுக்கு குருவாக இருந்து வழிகிட்டிருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்தி வணங்குகிறேன். அடுத்ததாக நம்முடைய பாரி ஐபிஎஸ் அவர்கள், கே செல்லமுத்து அவர்கள், செல்வம் பாண்டுரங்கன் ஐயா அவர்கள் வடலூரிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் வந்திருப்பார் என்று நினைக்கிறேன். வள்ளலாருடைய கொள்கைகளை பற்றியெல்லாம் மிக சிறப்பான முறையிலே ஒரு தடவை அவர்கள் ஒட்டஞ்சத்திரத்தில் சன்மார்க்க சங்கத்திலே உரையாற்றினார்கள். வள்ளப்பெருமான் கொள்கையும் சன்மார்க்க கொள்கையும் அப்படியே அவர்கள் தள்ளத்தெளிவாக எடுத்துக்கூடியவர்கள். அதோடு நிறைய குலபதி குப்புசாமி ஐயா அவள் போன்றவர்கள் நிறைய பேர் கலந்து இருக்கிறார்கள். அந்த வகையிலே கலந்து கொண்ட பெருமக்கள் அனைவரையும் பொள்ளாச்சி சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பர்களே, வள்ளலாரை பற்றி நம்முடைய சென்னி சண்முகம் ஐயா அவர் பற்றி சொல்ல வேண்டும். ஐயா அவர்கள் அதாவது கல்வித்துறையிலே மிக உயர்ந்த நிலை முதன்மை கல்வி அலுவலராக திண்டுக்கல் மாவட்டத்திலே இருந்து மிக சிறப்பான முறையிலே பணியாற்றியவர்கள். சாதாரண ஒரு தலைமை ஆசிரியராக இருந்து மாவட்ட கல்வி அதிகாரியாகி முதன்மை கல்வி அதிகாரியாக பரிமளித்து மிகச்சிறந்த முறையிலே அவர்கள் பணியாற்றியவர்கள். அதைவிட அவர்களுக்கு உச்சகட்டம் இந்த சன்மார்க்கத்திலே இணைந்து மிகச் சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து காட்டுகிறார்கள். அவருடைய பேச்சின் போது பார்த்தீங்கன்னா ஃபோனில் உரையாடும் போது அந்த வள்ளலாருக்குரிய அந்த வந்தனம் வந்தனம்ங்கிற வார்த்தை அடிக்கடி சொல்லுவார். அவர் அப்படி சொல்லக்கூடிய நேரத்திலெல்லாம் நமக்கு நம்முடைய வள்ளலாருடைய நினைவு வரும். அந்த வகையிலே ஐயா அவர்கள் மிக சிறப்பான முறையிலே இந்த ஒட்டஞ்சத்திர பகுதியிலே சன்மார்க்க சங்கத்தை நடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்தினையும் நன்றி கூறிக்கொள்கிறேன். நண்பர்களே, நம்முடைய வள்ளலாரை பற்றி ஒரு சில வார்த்தைகளை உங்களிடையே சொல்ல விளைகிறேன்.
சுருக்கமாக ஒரு 5 நிமிடத்தில் என்னுடைய உரையை முடித்து விடுவேன். இந்த சன்மார்க்கம்னு ஒரு 100 ரூபாய் புத்தகம், இது நம்முடைய தெய்வ நிலையத்திலே தர்மசாலையிலே விற்கப்படுகிறது. அதில் நம்முடைய வள்ளலார் சொல்லக்கூடிய ஒரு பகுதி சொல்றாரு. இப்போ வள்ளலார் பேசுறாரு, உங்களோட என்ன பேசுறாரு பாருங்க. சைவம் வைணவம் முதலிய சமயங்களிலும் வேதாந்தம் சித்தாந்தம் முதலிய மதங்களிலும் லட்சியம் வைக்க வேண்டாம். அவற்றில் தெய்வத்தை பற்றிய குழுக்குறியாக குறிக்கின்றதே அன்றி புறங்கவியே சொல்லவில்லை. அவ்வாறு பயிலுவோமே ஆனால் நமக்கு காலம் இல்லை. அதனால் அதில் லட்சியம் வைக்க வேண்டாம். ஏனெனில் அவைகளில் அச்சமய மதங்களிலும் அற்ப பிரயோஜனம் பெற்றுக்கூட கொள்ளுமே அல்லாது ஒப்பற்ற பெரிய வாழ்வாய்க்கிய இயற்கு இன்மையினும் ஆன்மா அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு முடியாது. காலம் இல்லைங்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் வாழ்நாள் பத்தாதுங்கிறார் நம்முடைய வளர்ப்பெருமான். ஏனெனில் நமக்கு காலம் இல்லை. மேலும் இவைகளுக்கெல்லாம் சாட்சி நானே இருக்கின்றேன். வள்ளலார் ஒத்துக்கிறாரு, நானே இதுக்கு சாட்சி. அதில் ஏன் நான் அதில் ஃபெயிலானேங்கிறது சொல்கிறார். நான் முதலில் சைவத்தில் லட்சியம் வைத்துக் கொண்டிருந்தது இவ்வளவென்று அளவிட சொல்ல முடியாது. அது பட்டணத்து சுவாமிகளுக்கும் வேலாயுத முதலியாருக்கும் இன்னும் சிலருக்கும் தெரியும். அது லட்சியம் இப்போது எப்படி போய்விட்டது பார்த்தீர்களா? 6ஆம் திருமுறை எழுதணும்னே நம்முடைய அருட்சி நம்முடைய சன்மார்க்க சான்றோரான நம்முடைய வள்ளலார் அவர்கள் எப்படி சொன்னார் பாருங்க. அந்த லட்சியம் இப்போது எப்படி போய்விட்டது பார்த்தீர்களா? அந்த லட்சியம் வைத்து சாட்சி வேறு வேண்டியதில்லை. நான் சொல்லி இருக்கின்ற திருவருட்பாவில் அடங்கி இருக்கின்ற தோத்திரங்களே போதும். 5 திருமறைகளிலே அவர் நம்முடைய கடவுள் தெய்வங்களை எல்லாம் பற்றி பாடியிருக்கிறார். அதை தான் சொல்றார். அந்த தோத்திரங்களே போதும். அந்த தோத்திரங்களையும் மற்றவருடைய தோத்திரங்களையும் சபைக்கு கொண்டு வந்தால் அவைகளே சாட்சியாக சொல்லிவிடும். ஏன் அவ்வளவு மிகுந்த அழுத்தம் எனக்கு அப்போது இருந்தது? ஏன் எனக்கு அந்த 5 திருமுறை படிக்க வரைக்கும் ஒரு அழுத்தம் இருந்தது என்பதற்கு சொல்றார். ஏனென்றால் எனக்கு அப்போது அவ்வளவு கொஞ்சம் அறிவாக இருந்தது. பாருங்க, எப்பேற்பட்ட மகான் தன்னுடைய உயிரில் சொல்றாரு, எனக்கு அப்போ கொஞ்சம் அறிவு குறைவாக இருந்ததுங்கிற மாதிரி ஒத்துக்கிறாரு. 6ஆம் திருமுறையில் தான் இந்த மனிதனை பற்றி இந்த மனித உயிர்களை நேசிக்க வேண்டும் என்பதற்காக வடலூர் பகுதியிலே வந்து உயிரோடு, அதாவது படமாட கோயிலை விடக்கூடிய நடமாடு கோயிலை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மாதிரி அற்புதமான முறையிலே நமக்கெல்லாம் நிறைய அந்த கருத்துக்களை கூறி நம்மை இந்த பிறவியிலே அருமையான ஒரு நெறியை நம்மை குறிப்பிட்டார்கள். அந்த வள்ளப்பெருமானை வணங்கிக் கொள்கிறேன். வள்ளப்பெருமானுடைய கொள்கைகளை பற்றி 3 கொள்கைகளை இப்போது பார்த்தீங்கன்னா இடையில ஒரு கருத்துன்னு சொல்கிறேன். அருட்செல்வரையே அவர்கள் அவருடைய கனவு ஒன்று உண்டு, மிகப்பெரிய கனவு. அதாவது இந்த சன்மார்க்க சங்கமானது சுய ஆட்சி பெற வேண்டும். எப்படி சன்மார்க்க சங்கர மடம், காஞ்சி சங்கர மடத்திற்கு எப்படி சுயாட்சி இருக்கிறதோ, ராமகிருஷ்ண மடம் எப்படி இருக்கிறதோ, டெல்லியில் உள்ள நம்முடைய புத்தர் கோயிலுடைய அங்கு எப்படி சுயாட்சி வழங்கப்பட்டிருக்கிறதோ, அதுபோல சன்மார்க்க சங்கத்திற்கு சுயாட்சி வழங்கப்பட வேண்டும். அதற்கு தகுதி நமக்கு இருக்கிறது. வள்ளப்பெருமானை போன்ற ஒரு சித்தர் இனி பிறக்க போவதில்லை என்று சொல்லி அவர்கள் நம்முடைய கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்திலே ஐயா அவர்கள் செல்லுகிறார்கள். அவரிடம் சென்று பேசி கொண்டிருக்கிற போது இப்படி சொல்லுகிறார்கள், ஐயா எங்களுக்கு இந்த மாதிரி சுயாட்சி வேண்டும் என்று கூறுகிறார்கள். உடனே அவர் கலைஞர் அவர்கள் அவருடைய செக்ரட்டரி கூப்பிட்டு கேட்கிறாரு, என்ன இந்த அதாவது இந்த சமயத்துறை என்ன சொல்லுதுன்னு கேட்கிறாரு. உடனே சொல்றாரு, ஐயா சன்மார்க்க சங்கங்கள் எல்லாம் சிதறி கிடக்கிறது, பல்வேறு பேர்களிலே பல்வேறு தலைப்புகளிலே ஆங்காங்கு இருக்கிறது, அவையெல்லாம் ஒன்று சேர்ந்து போயிட்டோம். கிட்டத்தட்ட 100,000 பேராவது உறுப்பினர்கள் இருக்க வேண்டும், அப்போதுதான் அந்த சுயாட்சி வழங்கக்கூடிய பற்றி சிந்திக்க முடியும் என்று கூறுகிறார்கள். உடனே அருட்செல்வரையில் அதை கேட்டு கொண்டு வந்து பொள்ளாச்சி வருகிறார்கள். என்னிடமும் பேராசிரியர் அமுதன் ஐயாவிடமும் அவர்கள் குறைபட்டு கொண்டுகிறார்கள். என்ன இந்த முதலமைச்சருக்கு தெரியாதா, வள்ளலாரை பற்றி தெரியாதா, சன்மார்க்கு தெரியாதா, எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்குறாரா, நேரம் போய் கூப்பிடுறது எல்லாம் இப்போ இல்லையா இங்கேங்கிற மாதிரி கொஞ்சம் கடிச்சிட்டாரு. அதற்கு பிறகு நாட்கள் செல்கின்றன. ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராகிறார்கள். ஒரு நிதி கொடுப்பதற்காக அருட்செல்வர் ஐயா செல்லுகிறார்கள். இதெல்லாம் அருட்செல்வர் நேரடியாக எங்களிடம் கூறிய கருத்துக்கள் அதான் சொல்கிறோம். அவரிடம் செல்லும் போது அவர் என்ன சொல்கிறாங்க, அவங்களும் அதே மாதிரி செக்ரட்டரி கூப்பிட்டு சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, இது எல்லாம் இணைச்சு கொண்டாங்க, குறைஞ்சது 50,000 மேலாவது உங்கள் உறுப்பினர்கள் இருக்கணும், அப்போ தான் அந்த மாதிரி சுய அந்தஸ்து கொடுக்க முடியும். சுயாட்சி கொடுத்ததுன்னா நம்முடைய கோட்டைக்குள்ளே யாரும் போலீஸ் நுழைய முடியாதுங்க. எப்படி சங்கரர் மடத்துலேயோ மற்ற மடங்கள்லேயோ சுயாட்சி சாய்பாபா சத்தி சாய்பாபா மடம் போன்றவர்கள் எல்லாம் கவர்னர் தான் அதுக்கு முக்கியமான பெயர். ஏதாச்சும் ஒன்றுனா முதலமைச்சருடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கக்கூடிய அந்த சுயாட்சியான இடம் அந்த சன்மார்க்கத்திற்கு வர வேண்டும் என்று ஐயா அவர்கள் கனவு கண்டார்கள். அந்த கனவனை நிறைவேற்றுவதற்காக இப்போ ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சங்கங்களையும் ஒன்றாக இணைக்க வேண்டும்,
அது மட்டுமல்ல எல்லாரும் உறுப்பினர்களாக சேர்ந்து கிட்டத்தட்ட 50,000 1,00,000 பேர் அந்த உறுப்பினர்களாக உறுப்பினர்களாக சும்மா வெறும் கையெழுத்து போட்ட பார்த்தாங்க புகைப்படத்தோடு. ஏன்னா கவர்மெண்ட்டில் கொடுக்குற போது அதிகாரம் போகக்கூடிய எப்படி ஓட்டர் லிஸ்ட் வாக்காளர் பட்டியல் இருக்குது அந்த மாதிரி 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுத்து அறிவிக்கணும். அந்த முயற்சியினை இப்போது ஒவ்வொரு மாவட்டமாக ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே கோவை மாவட்டத்திலே நாங்கள் போன்ற மாதத்திலே அந்த நிகழ்ச்சி ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ இன்னும் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை சன்மார்க்க சங்கிகள் ஒன்று சேர்த்தால்தான் அந்த சுயாட்சியை பெற முடியும். அது மட்டுமல்ல வள்ளலார் கொள்கையை தடம் பெறலாமல் பார்த்துக் கொள்ளக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஏன்னா வர்றவங்க ஆளாளுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. வள்ளலாருடைய கூட பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் வடலூர் போயிருந்தோம். அந்த சத்திய ஞான சபையிலே ஒரு ஓரத்தில் ஒரு சிவலிங்கத்தை வச்சு பிரதோஷ பூஜை நடக்குது. கண்ணார பார்த்தோம். எங்கோட வந்த பெண்கள் எல்லாம் வரிசையாக நின்று பிரதோஷ பூஜை போய் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த எங்கோட வடிவத்தில் உள்ள அந்த பகுதியிலே அங்கே இருக்கக்கூடிய ஒரு அர்ச்சகர் சிவலிங்கத்தை வைத்து பூஜை செய்து பிரதோஷ பூஜை நடத்துகிறார். நாங்கள் அதை பார்த்துட்டு வந்தோம். அதற்கு பிறகு வழக்கு மன்றத்திற்கு போகிறது அதெல்லாம் அப்புறம் அப்புறப்படுத்திட்டாங்க. அதனால் எதிர்காலத்தில் ஒரு பயம் இருக்கிறது. அருட்சிவருக்கு பிறகு ஒரு வெற்றிடம் சன்மார்க்க சங்கத்தில். அதற்காக அந்த வெற்றிடத்தை நிரப்பி அவருடைய கனவை நிறைவேற்றணும்னா நம்மெல்லாம் அனைத்து பேரும் ஒன்று சேரணும். வள்ளலார் கூறியது 3 ஒரே மந்திரம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஒரே கொடி கொடி கட்டி ஆண்ட ஒரே மகான் ஒரே சித்தர் வள்ளலார் தான். வள்ளலார் அதை பெருமையாக சொல்லுவார். கொடி கட்டி தன்னுடைய கல்விகளை வெளிப்படுத்திய ஒரே மகான் வள்ளலார் தான். அந்த கொடியில் மாற்றம் இருக்கக்கூடாது. 3வதாக வள்ளலாருடைய வைத்த பேர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம். இது தான் வைக்கணுங்க. இதுதான் எல்லா பக்கம் இருக்கணும். ஒவ்வொரு மன்றத்திலையும் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம்னு பேர் வச்சுருங்க. அப்புறம் உங்களுக்குள்ளே நீங்கள் எப்படி வேணாலும் நடத்திக்க. பார்த்தீங்க ஒட்டஞ்சத்திரத்தில் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. சைவ சித்தாந்த சைவ சமரச சுத்த சன்மார்க்கம் வைக்கிறாங்க. அப்போ சைவம்னு வச்சிங்கன்னா வைணவம் வரமாட்டான் நல்ல உள்ள. திண்ணுதல் வச்சவங்க இருந்தீங்கன்னா நாம போனம் வரமாட்டான் நல்ல. அப்போ எங்கப்போ சன்மார்க்கம்? வள்ளலாருடைய கனவு என்ன ஆகிறது? சாதியும் மதமும் பொய்யென்றுரித்து ஆதியில் உரித்து அருட்பெருஞ்சோதின்னு சொன்ன வள்ளற்பெருமானுடைய கொள்கைகள் எல்லாம் நம்ம காலத்தில் இனி போகுது. இனி காலம் ரொம்ப தாண்டிடுச்சு. இனியாவது நம்ம வாழ்ந்து காட்டணும். ஒவ்வொருத்தரும் சன்மார்க்கியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். இந்த சன்மார்க்க நெறியினை பற்ற வேண்டும். ஒரே பேர் வைங்க. அதில் என்ன உங்களுக்கு கூச்சம்? சமரச சுண்ம சத்தா சத்திய சங்கம்னு வைக்கிறதுல உங்களுக்கு என்ன? ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னால் கேரள மாநிலத்தில் கொல்லங்கோட்டில் வச்சுருக்கான் அந்த பேர். சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம்னு வச்சுருக்கான். 60 ஆண்டுகளுக்கு முன்னால் பழம்பெருங்கோயில் அங்கே மலையாளத்தில் அகவலை படிச்சிருக்கான். தமிழில் இருந்து மலையாளத்தில் மொழிபெயர்த்து அகவலில் படிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்முடைய தமிழர்கள் எல்லாம் அந்த பகுதியில் இருக்கிறார்கள். எனவே நீங்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டும். நாம் எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். அதை பற்றிய ஒரு 5 நிமிட உரையும் கூட நம்முடைய காலப்பட்டியிலிருந்து ஒரு அன்பர் வந்திருக்கிறார். தலைவர் அனுமதித்தால் கடைசியிலோ அல்லது ஏதோ ஒரு நேரத்திலோ ஒரு 5 நிமிட அவர் உங்களுடைய உரையாற்றுள்ளார் என்று கூறிக்கொள்கிறேன். அந்த வகையிலே சன்மார்க்கமானது பெருகி வளர வேண்டும். அந்த வகையிலே நாம் எல்லாம் இருக்கும். அது மட்டுமல்ல அடுத்ததாக நம்முடைய அருட்சல் வரைக்கும் அவளை பற்றி சொல்கிறேன். அருட்செல்வரையா அவர்கள் எண்ணுகிறேன் எழுதுகிறேன் என்ற ஒரு நூல் எழுதியிருக்காரு. அதாவது ஓம் சக்தி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு கட்டுரை எழுதுவார். அந்த கட்டுரையை தொகுத்து நம்முடைய சிதம்பரநாதன் ஐயா அவர்கள் ஒரு நூலை வெளியிட்டிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா ஐயா சொல்கிறாரு, வடலூர் ஞான சபையும் இந்து கோயில்களும் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குதுங்கிறாரு. சில பேர் என்னங்கிறான்னா சாமி கோயில்னே வைக்கிறான். சன்மார்க்க சங்கம் வள்ளல் பெருமானுடைய உருவத்தை கொண்டு எடுத்து கீழே போட்டு மண்ணில் செஞ்சு உருவத்தை உடைச்சு பொன்னான உடம்பு மண்ணா போச்சேன்னு சொன்ன வள்ளலாருக்கு இப்போ சில வச்சு இது பண்ண ஆரம்பிச்சிடும். மகாத்மா காந்திக்கு ஈரோட்டில் கோயில் கட்டி 3 நேரம் பூஜை நடக்குது, ஆராதனை நடக்குது. அவர் ஒரு வழிகாட்டியவர். அதனால நம்முடைய நடிகர் அதுதான் நம்முடைய அருட்சலர் ஐயாவுடைய உரையை உங்களுடைய சுருக்கமாக ஒரு 2 நிமிஷத்தில் புரிச்சு கொடுக்குறேன். என்ன தலைப்புனா வடலூர் ஞான சபையும் இந்து கோயிலுங்கிற தலைப்பில் அருமையான கட்டி குறிப்பிட்டுள்ளது கவனத்திற்குரியதாகும். வடலூர் ஞான சபை எங்கோண வடிவத்தில் அமைந்துள்ளது. சைவ வைணவ இந்து கோயில்களோ ஆகம சாஸ்திரப்படி அமைக்கப்பட்டுள்ளன. ரெண்டுக்கு வித்தியாசம் சொல்றாரு பாருங்க அருட்செல்வரையா அவர். ஆகம சாஸ்திரப்படி படுத்த நிலையில் கிடக்கும் ஒரு மனித உடம்பின் இருதய பகுதி கருவறையாகவும் நாபி பகுதி சோக சம்பமாகவும் பாத பகுதி ராஜகோபுரமாகவும் சித்தரிக்கப்பட்டுள்ளது. ஆலய
விக்கிரகங்களின் உயரங்களை சிற்பசாஸ்திரப்படி ஸ்தபதிகள் உருவாக்குகிறார்கள். கோயில்கள் அனைத்திலும் 1, 3, 5 என பிரகாரங்கள் உள்ளன. ஆராதனைகள், அபிஷேகங்கள், அர்ச்சனைகள் முதலியன ஆலய மணியோசிகளோடு ஆரவாரமாக நடக்கின்றன. இந்து கோயில்ல வடலூரில் வள்ளலார் அவித்த ஞானசபையில் பிரகாரம் இல்லை, இறைத்துருவமுள்ள கருவறை இல்லை, ரசம் பூசப்படாத கண்ணாடியின் கீழ் பசு நெய்யில் படர்கின்ற ஜோதியின் தரிசனம் மட்டும் கிடைக்க பெற்றுள்ளது. கண்ணாடி முன்பாக 7 வண்ண திரைகள், ஒவ்வொரு வண்ணத்திற்கும் ஒரு தத்துவ விளக்கம். தைப்பூச பௌர்ணமி என்று 7 திரைகளும் ஒவ்வொன்றாக நீக்கப்பட்டு ஜோதி தரிசனம் காட்டப்படுகிறது. ஞானசபையில் அமர்ந்து மெல்லென துதிசை என்கிறார் வள்ளலார். அவன் அகவலையோட மெதுச படிக்கணும், உன்னுடைய காது கேட்டு நீ அதை கிரகிச்சோணுங்கிறார். மைக் செட் வச்சுட்டு பெருசாக நம்ம அகவல் படிக்க வேண்டியதில்லைங்கிறார். மெல்லென துதிசை, இது வள்ளலாருடைய வார்த்தை. அவ்வாறு செய்யப்படும் துதி புறத்தே தெரிகின்ற ஜோதியை அனகமாக அகத்தை அனுபவிக்கும் பக்குவத்தை பெறுவதற்கு தான். ஞானசபையின் ஜோதி ஏற்றுவிக்கும் அன்பரின் வயதை கூட 12 வயதுக்கு உட்பட்டவராகவோ 72 வயதுக்கு கடந்தவராகவோ இருக்குமாறு வள்ளலார் படித்துள்ளார். இந்து சமய துறவிகள் காவியாடையை உடுத்துகிறார்கள். இதற்கு மாறாக வள்ளப்பெருமான் வெள்ளையாடையை உடுத்தி வந்தார். காரணம், துவராடை ஆசாபாசங்களை கைவிட்டதற்கென்றும் வெள்ளாடை சமரச அடையாளம் என்றும் கருதினார். அதாவது காவி கட்டுனா ஆசாபாசங்களை விட்டேன்னு அர்த்தம், ஆனா வெள்ளையாடை கட்டுனா சமரசத்திற்கு அடையாளம். உலகத்தில் உள்ள அத்தனை மதங்களும் அத்தனை உயிர்களும் எல்லா உயிர்களும் இன்புற்றுவாழ்கள்னு சொன்ன பெரிய மகானவர் அதைத்தான் சொல்றார். அந்த அடையாளம் தான் அந்த வெள்ளையாடைன்னு சொல்றார். ஞானசபையில் தீபாராதனை, திருநீறு, வள்ளலாரின் திருவுருப்புடம் அனைத்தும் அர்ச்சகர் செய்தவை. ரெண்டாவதா வச்சாங்க, முதல்ல கிடையாது. வள்ளலார் வாழ்ந்த காலத்துல அங்க தீபாராதனை கிடையாது. தீபத்திற்கு எதுக்கு தீபம் காட்டணும்னு அர்ச்சகர் அடிக்கடி சொல்லுவார். அதே தீபம் எரியுது, அதுக்கு போய் இவருக்கு தீபம் காட்டணும் அப்படிங்கிறார். அப்ப திருநீறு, வள்ளலாரின் திருவுருவப்படம் எல்லாம் அங்க வைக்கிறீங்க, அங்க கிடையாது. ஞானசபையில போய் பாத்தீங்கன்னா வடலூர்ல அங்க இல்ல. வடலூர்ல என்ன இருக்குதோ அதைத்தான் நம்மளும் ஃபாலோ பண்ணணும், நம்மளும் பின்பற்றணும். இப்ப நமக்கு வழிகாட்டி வள்ளலார் குரு, அவரை பக்கம் வச்சுக்கலாம், ஆனா ஞானசபையில் அந்த அருச்சோதிக்கு கீழே வைக்க வேண்டாங்கிறதா நம்முடைய கருத்து. வடலூர்ல அப்படித்தான் இருக்கு. எதுவுமே நம்ம வடலூர் தான் நமக்கு ஹெட் குவார்டர், அது எங்க நடக்குதோ அதை மாதிரி தான் நம்ம செய்யணும். அதுதான் நம்முடைய அருச்சல் ஐயா சொல்லுகிறார்கள். ஞானசபையில் தீபாராதனை, திருநீரு, வள்ளலாரின் திருவுருப்புடம் அனைத்தும் அர்ச்சகர் செய்தவை, வள்ளலார் செய்தவை அல்ல. இவ்வாறு சிவன், விஷ்ணு, முருகன் கோயில்களைப் போல் அல்லாமல் வடலூர் சத்திய ஞான சபை மாறுபாடாக உள்ளது. இவ்வளவு மாறுபாடை கொண்ட ஞான சபையை 30,000 இந்து கோயில்கள் ஒன்றாக கருதி இந்து அறநிலையத்துறை பராமரித்து வருகிறது. வள்ளப்பெருமான் மதம் என்ற சொல்லை கூட தவிர்த்து மார்க்கம் என்று கவனமாக அழைக்கிறார். அவர் அழைத்தது கூட மார்க்கம் சொல்ற. சைவ சமயத்தின் சம்பந்தருடைய சத்புத்திர மார்க்கம் இறைவனை தந்தையாகவும் பக்தனை பிள்ளையாகவும் காட்டுகிறது. இறைவனை எஜமானராகவும் பக்தனை அடிமையாக காட்டியது திருநாவுக்கரசரின் தாச மார்க்கம். இறைவனை தோழனாக சுந்தரர் காட்டிய மார்க்கம் சகமார்க்கம். மாணிக்கவாசகரின் நாயகன் நாயகி பாவசன் மார்க்கம். இறைவன் ஒருவனே நாயகன், உயிர்கள் அனைத்தும் நாயகிகள் என்கிறது. மாணிக்கவாசகரின் சன்மார்க்கத்தை சமய சன்மார்க்கம் என்பார்கள். நல்ல ஞாபகம் வச்சுங்க. அதாவது சைவ புறவர்கள் எல்லாம் சொன்னதெல்லாம் சமய சன்மார்க்கம், ஒரு சமயத்தை சார்ந்த சைவத்தை மட்டும் சமயம் சொல்லியிருக்காங்க. ஆனால் வள்ளலார் காட்டிய மார்க்கமோ சன்மார்க்கம், சமய மார்க்கம் அல்ல, சுத்த சன்மார்க்கம்னு அருமையை சொல்றாரு. இன்னும் நிறைய சொல்றாரு. காலம் போதாமையினால் இருக்குமே இந்த புத்தகங்களை நீங்க வாங்கி படிக்கணும்னு சொல்றேன். அந்த வகையிலே நம்முடைய அருச்சல் வரையாவோடு ஒரு 12 ஆண்டு காலம் அணுக்க தொண்டனாக இருந்து போயக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அவர் ஜோதியை கலந்துவதற்கு 5 நாட்களுக்கு முன்னார் கோவையிலே நாங்கள் அகவல் பாராயணம் பண்ணணும். ஐயாவுக்கு எப்பவுமே அகவல் பாராயணம் பண்ணணும். அந்த செப்டம்பர் மாதத்திலே 4 சனிக்கிழமை அங்கு அகவல் பாராயணம் பண்ணுவோம். அந்த 5வது சனிக்கிழமை அங்கே படிக்கிறோம். சனிக்கிழமைக்கு அங்கே பாடுறோம். ஐயா வியாழக்கிழமைக்கு ஜோதி இருக்கிறார். அந்த வகையில் ஐயா அவர்கள் அந்த அகவலை மிகவும் நேசித்தார் என்று கூறி அவரை பற்றி ஒரே ஒரு அவர் யார் என்பதை பற்றி என்னுடைய கருத்தை ஒரே நிமிடத்தில் முடித்து விடுகிறேன். நம்முடைய தலைவர் அவர்களுடைய நிலைமை அனுப்பப்படுகிறது. மாநிலமெங்கும் சன்மார்க்க மலராட்சி மலர வேண்டும், மார்க்கமெல்லாம் சன்மார்க்க மனம் கமழ வேண்டும். அதாவது அழிச்சலருடையது. என் எண்ணமெல்லாம் எந்தை விட்டு சென்ற மரபு வழி, எந்தைனா அவருடைய தந்தை நாச்சிமுத்து கொண்டு சென்ற வழி. எம்பெருமான் வள்ளல் பெருந்தகையின் கொள்கை நெறி, காலச்சுவட்டில் தந்தையின் கால் வலித்த முத்திரைகளை கைகாட்டி சித்திரங்களாக கையாண்ட லாவகம், ஊருணியாய் விளங்கும் பேரறிவாளரின் 90 ஆண்டு கால உன்னதங்கள், முயற்சிகள், உத்வேகங்கள் எண்ணில் அடங்கா. சொல்வது செயலுக்கு வர வேண்டும் என்ற கொள்கையோடு செயலுக்கு வருமாறு சொல்ல வேண்டும் என்ற சித்தாந்தம்,
இந்திய துணை கண்டத்து மாமனிதருள் மாணிக்கமானவர், இவ்வளவு தூரம் நடந்து விட்டோமே என்னும் மகிழ்வும், இன்னும் எவ்வளவு வேண்டுமாயினும் ஏறிட முடியும் என்னும் துணிவும், இன்முகம் காட்டி கணக்கறிந்து செய்யும் செயலின் தெளிவு, மதிக்க வேண்டியதை மதித்து பொருளற்றவை ஒதுக்கும் துணிவும், ஆரவாரமில்லாத அமைதி, அறம்படக்கும் சிந்தனை, நிதானம், விவேகம், உறுதி, உழைப்பு, உண்மை, மொழிப்பற்று, சமய இலக்கிய உணர்வு, அதில் ஒரு அழுத்தமான கண்டிப்பு, தன்னலமற்ற மெய்யன்பர்களை தன்னை மறந்து பணிந்து நிற்கும் பண்பு, பரோபகார சிந்தை, பகுத்தறிவு, ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுடனாகி உலகில் நடத்த வேண்டும், அச்சம் தவிர்த்து அருளில் செலுத்துகின்ற வெற்றி அரசை விளங்கவும், நீதிக்கொடி நீண்டு விளங்கும் எல்லைக்கோடிட்டு ஏற்றமற்ற சன்மார்க்க பிரகாசமணி, பொருட்செல்வன் நிறை அருட்செல்வர் ஐயாவின் பாதம் பணிகின்றோம், சன்மார்க்கத்திற்கு தங்கள் பணியை தொடர்க இன்னமோர் நூற்றாண்டு வாழ்ந்து. நன்றி, வணக்கம். அடுத்து அனைவருடைய செவிகளுக்கும் அற்புதமான கருத்துக்களை வாரி வழங்க வருகின்றார் நம்மிடையே. நம்மில் ஒருவராக, உலக பெருந்தகையாக, உழைப்பாளர் நலங்காக்கும் சான்றோராக, சொல்லின் செல்வராக, தமிழகத்திலே வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் திருமதி சொல்லேர் உழவர் செல்லமுத்து அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். இன்றைக்கு இந்த இனிய விழாவிற்கு எல்லாமாக இருக்கின்ற அருமை என்னும் சமூகம்